மூன்று மாத காலம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றேன். 33 வயசு ராகுல் காந்தி இளைஞர் சொல்ற அளவுக்கு மோசம். ஸ்டாலின் ஐயா இளைஞரணி தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும்? உதயநிதி ஸ்டாலின் அந்த வயசு 40 இளைஞரணி தலைவரா? இதுல மும்மொழி கொள்கை இருக்கு, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம். பதில் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இருந்தும் ஒரு இரண்டு விஷயத்தை உங்கள் முன்னால் பொதுப்படையாக வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. காரணம், அதை பற்றி தமிழக ஊடகத்தில் அதிகமாக நாம் இன்னும் பேசுறோம். பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின உரையில நிறைய விஷயங்கள் பேசினாங்க. மிக முக்கியமாக பேசியது 100,000 இளைஞர்கள், ஆண்கள் பெண்கள், எந்தவித குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள், அரசியல் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் அறைகூவல் விடுத்திருக்கிறார். செப்டம்பர் 1 பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாமை நாம துரிதப்படுத்தணும். செப்டம்பர் 1 பிரதமர் அவங்க மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினராக சேரப்போறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில யார் உறுப்பினராக இருந்தாலும் 6 காலம் உறுப்பினராக இருக்கலாம், அதன் பிறகு மறுபடியும் அவங்க உறுப்பினர் ஆகணும். செப்டம்பர் 1 பிரதமர் அவர்கள் JP நட்டாஜி அவர்கள் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில மறுபடியும் முதல் உறுப்பினராக இணைவாங்க. செப்டம்பர் 2 பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மூத்த தலைவர் அண்ணன் Hராஜா அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் உறுப்பினராக இணைவாங்க. நம்ம தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க. அதன் பிறகு இந்த முறை கிராமத்தை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்லுகின்றோம். அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத, எந்த அரசியல் குடும்பத்தில் இல்லாத, அரசியலுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்திருக்கக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதற்காக செப்டம்பர் அக்டோபர் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி பயணம் செய்யும். கிராமத்தை நோக்கி எல்லா இடத்துக்கும் போவோம். பாரதிய ஜனதா கட்சியில் இணைப்பதற்கான ஆலோசனைகளை கொடுப்போம். அதன் பிறகு இணையக்கூடிய நபர்களுக்கு பொறுப்பும் கொடுப்போம். பிரதமர் அவருடைய கனவு 100,000 இளைஞர்கள் அரசியலை இணைந்து மேலே வர வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக எடுத்துக்கொண்டு செப்டம்பர் அக்டோபர் முழுவதுமே உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறும். அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு வலிமையான நாடு வேண்டும், அரசியலே நேர்மை வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தயவு செஞ்சு நீங்கெல்லாம் நினைச்சுக்கங்க. செப்டம்பர் 2 உங்களை நோக்கி வர ஆரம்பிப்போம். செப்டம்பர் அக்டோபர் முழுவதும் நடக்கும். ஒரு அலைபேசி எண் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். அந்த அலைபேசி எண் மூலமா நீங்க வந்து மிஸ்ட் கால் கொடுத்து இணைஞ்சிக்கலாம். உங்க வீட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஃபார்மோட வருவாங்க, ஃபில் பண்ணுறோம். இது முதல் கருத்து. 2, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் 97 வயது இருக்கக்கூடிய டாக்டர் HV ஹண்டே ஐயா அவர்கள் இன்று 2 புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்து ஒரு புத்தகம், அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய வாழ்க்கை சரித்திரம் இன்னொரு புத்தகமாக தமிழாக்கம். இதுக்கு பிரதமர் அவர்களே முன்னுரை எழுதியிருக்கிறாங்க. 2013 ஆங்கிலத்தில் எழுதின முன்னுரை இன்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம். தமிழ் அகாடமி இன்னைக்கு அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நிகழ்வில் எல்லோருமே இன்னைக்கு பங்கேற்றிருக்கிறாங்க. VIT-னுடைய வேந்தர் விஸ்வநாதன் ஐயா, நீதி அரசர்கள் PN பிரகாஷ் ஐயா, ஜெயச்சந்திரன் ஐயா, நம்முடைய அண்ணாச்சி சந்தோஷம் ஐயா, VGP ஆசீர்வாதம் ஆச்சாரிய ஐயா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய லைப்ரரி இன்சார்ஜ், 2G வழக்கை வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்த மனிதர் அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உட்பட எல்லோரும், அண்ணன் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் உட்பட எல்லோரும் பங்கேற்றிருக்கிறாங்க. ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விழா. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியால் என்னென்ன தீங்குகள் விளைவிக்கப்பட்டது அதை பற்றி எல்லாருமே பேசினாங்க. அரசியலமைப்பு சட்டம் அந்த டேமேஜ் என்ன பண்ணாங்க, எமர்ஜென்சியை பயன்படுத்தி, அதுவும் பேசினாங்க. ஸோ அந்த 2 புத்தகத்தையும் கூட இன்றிலிருந்து வெளியே வருது. பாரதிய ஜனதா கட்சி 2 புத்தகத்தையும் கட்சி அலுவலகத்தில் கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களுக்கு கொண்டு வருவோம். அதையும் 2 தகவல்களும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அதன் பிறகு இன்று நான் இன்று இரவு என்னுடைய ஃபெலோஷிப் மேல் படிப்புக்காக 3 காலம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கின்றேன். கட்சியினுடைய அனுமதி பெற்று, தலைவர்களுடைய அனுமதியை பெற்று, நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. முக்கியமான கட்சி காலகட்டம் 2 உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடக்குது. மறுபடியும் கிளை தலைவர்களிலிருந்து மாவட்ட தலைவர்கள் வரைக்கும் எலெக்ஷன் நடத்தணும். அதெல்லாம் எங்களுடைய தலைவர்கள், அன்பு தலைவர்கள் எல்லாம் பார்த்துக்குவாங்க. மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. இது நானும் ஒரு 3 காலம் தூரத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறை இது. ஸோ தமிழகத்தை தாண்டி எங்கே இருந்தாலும் கூட இதயம் தமிழகத்தில் இருக்கும். தொடர்ந்து இத்தனை காலமாக எப்படி சண்டை போட்டமோ, 3 காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும்,
முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம். எங்களுடைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க, களத்தில் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால் மாவட்ட தலைவர்கள் ஆரம்பித்து கிளை தலைவர்கள் எங்களுடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களும் அனுமதி கொடுத்து என்னை 3 மாத காலம் அனுப்பியிருக்கின்றார்கள். போயிட்டு நவம்பர் கடைசியில் வருவோம். நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வரணும், வரும்பொழுது இன்னும் தீர்க்கமாக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. படிப்பதற்கு சிந்திப்பதற்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு. அதையும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக எங்கள் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இதயம் இங்கே தான் இருக்கும், கண் இங்கே தான் இருக்கும், தொலைபேசி இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய தொண்டர்களுக்கு தலைவர்களுக்கு அறிவுரையோ பேசுவதற்கோ தொடர்ந்து நான் இருப்பேன். அதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, நிறைய கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா ஒன்றா பதில் சொல்கிறோம். ஏன்னா நிறைய இருக்கிறனால இப்படி வர்றோம் ஐயா, இப்படி வர்றோம் ஐயா, கேளுங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை அரசு பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துபாய் 6,000 கோடி ரூபாய் சொன்னாங்க, பணம் இல்லை, ஒயிட் பேப்பர் இல்லை. அதன் பிறகு சிங்கப்பூர், ஜப்பான் அதுவும் இல்லை, ஸ்பெயின் இல்லை, இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளில் இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல. எந்த கம்பெனி போன நாள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, வேலை வாய்ப்பு எவ்வளோ உருவாச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போகிறாங்க. ஸோ முதல் 3 பயணங்களும் தோல்வி பயணங்களாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல. ஆனால் இந்த முறை அவர் போகிறாங்க, அமெரிக்காக்கெல்லாம் பெரிய ஒரு ப்ரோக்ராமோட போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு வராரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் 3 பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம். டிஆர்பி ராஜா அவங்க பேசியிருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா, குறிப்பாக அமெரிக்காவுடைய வெஸ்டர்ன் பார்ட் ஹப்புக்கு போகிறாங்க, சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாக்கெல்லாம். அங்கே ஏகப்பட்ட தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்கள பிடிச்சாவே 1,000,000,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். அதனால் அதையெல்லாம் செய்வார்களா என்று பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வந்த பிறகு பேசுகின்றோம். இன்னைக்கு காலையில் நான் செக் பண்ணுங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், RTE மூலமாக கொடுத்துருக்குறாங்க. சமகிரக சிக்ஸா கொடுத்துருக்குறாங்க, அதுக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 5,000 கோடி ரூபாய்க்கு மேல், 5,100 கோடி ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்ல மட்டும். இன்னைக்கு மாநில அரசு PM ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார். இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. PM ஸ்ரீ தமிழகத்திற்கு வரும். PM ஸ்ரீ நம்ம என்ன சொல்லணும்னா, 16,000 பள்ளிக்கூடங்கள் PM ஸ்ரீ என்கிற பெயரில் இருக்கும். இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அட்வான்ஸ்டா இருக்கும், புதிய பள்ளிக்கூடங்களாக இருக்கும். அந்த பள்ளிக்கூடங்கள், 16,000 பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதி தான் PM ஸ்ரீ. அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார். ஆனால் கையெழுத்து போடல. வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து? பல காரணங்களில் ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இதில் புதிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதில் மும்மொழி கொள்கை இருக்கு, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பதை அவர்கள் சொல்ற காரணமா இருக்கு. ஒரு பக்கம் கேந்திரிய வித்யாலயா இருக்கு, அதுல மும்மொழி கொள்கை இருக்கு, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கூடத்தில் யாரெல்லாம் பயன்படுறாங்களோ போய் படிச்சுட்டு இருக்காங்க. ட்ரைபல் குழந்தைகளுக்கு ஏகலவ்யா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு, அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு, அதுலயும் பிரச்சனை இல்லாம படிக்கிறாங்க. ஏகலவ்யா இருக்கு, கேந்திரிய வித்யாலயா இருக்கு, நவோதயா இல்லை வேண்டான்ட்டாங்க. ஆனால் PM ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஒரு ஆணை போடலாமே. தமிழகத்தில் எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு. முதல் மொழி தமிழாக இருக்கட்டும், இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கும், மூன்றாவது மொழி கோயம்புத்தூர் பக்கத்தில் மலையாளம் இருக்கும், சென்னைக்குள்ளே எல்லாம் தெலுங்கு இருக்கும், ஹொசூர் பார்டரில் கன்னடம் இருக்கும். அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே. ஏன்னா இங்கேயும் தமிழகத்தில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க, உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதனால் எந்த அர்த்தத்தில் மும்மொழி வேண்டாம்னு சொல்கிறாங்க? ஹிந்தி வேண்டாம், ஓகே வேண்டாம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் PM ஸ்ரீ பள்ளியில் ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை, மத்திய அரசு அனுமதி கொடுக்கும். ஆனால் மூன்றாவது மொழியை வகுங்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். அது மலையாளமை கொண்டு வாங்க, கன்னடத்தை கொண்டு வாங்க, உருதை கொண்டு வாங்க, தெலுங்கை கொண்டு வாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.
பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்ட நிதி கொடுக்கறாங்க, எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி பிஎம்சி பள்ளிக்கூட கட்டுறாங்க, ஆனா இங்கே மட்டும் மூன்று மொழி இல்லை என்று சொல்கின்றார்கள். இதற்காக மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார், பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூட வேண்டும், நீங்க தான் சொன்னீங்க, ஆனா கையெழுத்து மட்டும் மும்மொழி கொள்கைக்கு விலக்கு கொடுங்க, எப்படி கொடுப்பாங்க? இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை தான், ஹிந்தி வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல, ஹிந்தி ஆப்ஷனலா கூட வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல, ஆனா மூன்றாவது மொழி படிங்க, காலத்தினுடைய கட்டாயம். அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம். இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இதனால யாருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் சொல்லட்டும். மலையாளம் படிக்கிறனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை? தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை? கன்னடம் படிக்கிறனால என்ன பிரச்சனை? உருது படிக்கிறனால என்ன பிரச்சனை? அதனால் இந்த நியாயத்தை வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசு தயாராக இருக்கிறாங்க, இத்தனை காலமாக ரைட் டு எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு, இந்த ஆண்டும் வரும், ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றனர். ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா 60-40 ரேஷியோல தான் சமகிரக சிக்ஷா ஃபண்டு ஆபரேட் ஆகுது. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%, 60-40 ரேஷியோ. மாநில அரசுக்கான 40% காம்பனன்ட் இருக்கு. இவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை எப்படி ஏத்துக்க முடியும்னு நான் கேட்கிறேன். நீங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூட வேணும்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, அதுக்கு தான் அந்த பணம் வருது. பள்ளிக்கூட ஒரு பக்கம் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்றாங்க, 10,000 பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு, உடஞ்சி போச்சு, மரம் மேல முளைச்சிருக்கு, கூரை ஒழுகுது, பள்ளிக்கூட கட்டடம் இடிஞ்சு விழுகுது. சரி, நீங்க கட்டுங்க, கட்டுறக்கு மோடியா பணம் கொடுத்து வேண்டானே சொல்றீங்க? ஒன்று, மோடியா பணம் வேண்டானா, மாநில அரசனுடைய நிதியில 3,00,000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க, கட்டுவதற்கு பணம் இல்லை. கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டையை போடுறாங்க. அதனால் இன்னைக்கு இவங்க எமோஷனல் பிளாக்மெயில், ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில வைக்கிறாங்க. அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது 60-40 ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆபரேட் ஆகும். அது எப்படி 2020 வரை ஹிந்தி வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு மூன்றாவதா எந்த மொழியும் வேண்டாங்கிறாங்க? அது ஆப்ஷனல் தானே. இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, அங்க மூன்று மொழி படிக்கிறாங்க. முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா? தனியார் பள்ளிக்கூடத்தில் முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் மூன்று மொழி இருக்கு சார், அதை இன்னைக்கு சட்டம் போட்டு ரத்து பண்ணட்டும்? இல்லை. அதுவும் பிஎம் ஸ்ரீ கல் பள்ளிக்கூடத்தில் நல்லா புரிஞ்சுக்கன்னா பயிற்று மொழி தமிழாக இருக்கு. நல்லா சொல்றாங்க, கேட்டுக்கோங்க, பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் பயிற்று மொழி தமிழ், ஆங்கிலம் கிடையாது. ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில பயிற்று மொழி என்பது தாய்மொழியாக இருக்கும், தமிழ் மொழி அதையே வேண்டாங்கிறாரு. தமிழ் மொழியில் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கூடாதா? அதனால யாரை முட்டாள் ஆக்குவதற்கு மாநில அரசும் முதலமைச்சர் அவர்களும் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டான்னு எந்த டிராமாவை ஏற்றுறாங்க? தமிழ் மொழியில சொல்லிக் கொடுக்க போறாங்க. மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க, எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கங்க, இதுல என்ன தவறுங்கன்னா? ஒன்றொன்று முட்டுக்கட்டை போடுறாங்க. சரி, வேண்டாம் உங்க நிதியில கொடுங்க, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்க நிதியில கொடுங்க. உங்க நிதியில கொடுக்க முடியல. எல்லா இடத்துலையும் 3 மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிகை நண்பர்கள் நியூஸ் போடுறீங்க, பள்ளி கட்டடம் விழுந்து 2 மாணவர் சாவுன்னு. அந்த மோசமான அந்த நியூஸை நம்ம படிக்கிறோம், மாணவ செல்வங்களுக்கு இது ஆகுதே. அதனால் இது நடக்கக்கூடிய ஒரு வெற்று விளம்பரம், ஒரு டிராமாங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, ஒத்துக்கிறேங்க ஐயா, 3 ஆண்டு தான் இருக்கு. அதில் அவர் சொன்னது வந்து அண்ணன் நியாயமா தான் சொல்லியிருக்காரு, எந்த தப்பு இல்லை. ஒரு 100 மீட்டர் ரேஸில் அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவார்னா, எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு அனுபவம் இருக்கு, ஒலிம்பிக்ஸ்ல நீ அனுப்புங்க சொல்லுவாரா? 100 மீட்டர் ரேஸ்ல யாரு ஓடணுமோ அவங்க தானே 100 மீட்டர் ரேஸ்ல ஓடணும். 3 ஆண்டு அனுபவம் இருக்கிறவன் தான் 100 மீட்டர் ரேஸ்ல ஓடணும். ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா, அரசியல வயசாயிருச்சுக்கிறக்காக ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா? இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களுடைய குரல் 40%, 40% வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க. அவங்க வயசுல 20% வாக்காளர்கள் கூட இல்ல, சிந்தனை மாறிடுச்சு. இன்னைக்கு இளைஞன் அரசியலை வேற மாதிரி பாக்குறான், அரசியல் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு அனுபவம் தான் அரசியல்ல பெருசுன்னு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா, இந்தியால 37 வயசு இருக்கக்கூடிய நிதின் காமத் ஒரு பில்லியனரா இருக்கார், $3.6 பில்லியன் ஃபோர்ப்ஸ் மேகசின்ல. அவரை போய் அனுபவம் குறைவுப்பா, எப்படி நீ $3.6 பில்லியன் வாங்கின அந்த சொத்தை கொண்ட இன்னொருத்தருக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன். சொன்ன கருத்துல நியாயம் இருக்கலாம் அவருக்கு, 3 ஆண்டு இருக்கு, எங்களுக்கு 30 ஆண்டு இருக்கு அப்படி. 3 ஆண்டுக்கு முன்னாடி 10 ஆண்டு நான் காவல்துறையில இருந்து அதையே பார்க்க மறுக்கிறீங்க? 10 ஆண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிகளை குப்பை கொட்டியிருப்பேன், எத்தனை பேர் அரசியல்வாதியை டீப்பா பார்த்திருப்பேன், அதையே மறுக்கிறீங்க? அதற்கு முன்பு இன்ஜினியரிங் 4 ஆண்டு படிச்சிருக்கேன், அதுவும் மக்களோட இருந்து தான், அதையே மறுக்கிறீங்க? லக்னோவில் 2 ஆண்டுகள் MBA படிச்சிருக்கேன், அதையே வேண்டாங்கிறீங்க?
10 ஆண்டுகள் கிராமத்துல மம்மட்டி பிடிச்சி தண்ணி பாய்ச்சிருக்கேன், பால் கறந்திருக்கேன், சாணி எடுத்திருக்கேன், விடிய விடிய அப்பாவோட தோட்டத்துல போய் தண்ணி கட்டியிருக்கேன், அதையே மறுக்கிறீங்க? அதுவும் அனுபவம் தானே. 10-15 ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன், மாணவனாக இருந்திருக்கின்றேன், காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன், இவ்வளவு செஞ்சிருக்க, இதெல்லாம் அனுபவம் இல்லை. அரசு எல்லாம் கிளை தலைவரா ஒரு வெள்ளை வீட்டையை கட்டிக்கிட்டு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா? அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன். இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் சொல்றது பிரதமர், அவரும் ஒரு மூத்த தலைவராக இந்தியாவில் 15 ஆண்டுகளாக அண்ணா, பிரதமருடைய விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும். இப்பதான் வர்றாங்க. இத்தனை காலமா இருந்தவர்கள் 53 வயசு ராகுல் காந்தி இளைஞர்னு சொல்ற அளவுக்கு மோசமா போயிடுச்சு. ஸ்டாலின் ஐயா இளைஞர் அணி தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும்? உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வயசு 50 இளைஞர் அணி தலைவரா? எங்க கட்சியில 35 வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தா இளைஞர் அணி தலைவர் விட மாட்டேன். பிஜேபியில 35th இயர் 1 டே எக்ஸ்ட்ரா அவுட், வேற பதவிக்கு போங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அதை 3 வருடமாக கடைபிடிக்கின்றோம். அதனால இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். 53 வயது 54 வயது வச்சுக்கிட்டு டி ஷர்ட் போட்டுட்டு இளைஞர், 50 வயசுல திமுக இளைஞர் அணி தலைவர், 73 வயசு இருந்தவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 65 வயசு இருந்தவரை இளைஞர் அணி தலைவர், அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம். பிரதமருக்கு தெரியும். இன்னைக்கு இளைஞர்கள் வந்தாத்தான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக எம்பிகளாக பல பொறுப்புகள் அவங்க வர முடியும். இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க, இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய நேரம். இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடைச்சி வச்சுட்டாங்களே, எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே. பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம், நான் பிரதமர் பண்ணி அரசியலுக்கு வந்திருப்பேன். எந்த கட்சி 37 வயசுல ஒருத்தனுக்கு மாநில பொறுப்பு கொடுத்திருக்கு? பிரதமர் தானே கொடுத்தாங்க. பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கல்ல, சேவியர் மேலி மக்களால் தேர்ந்தெடுத்தாங்க. பிரதமருக்கு 23 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க பிரதமராக வர வேண்டும் என்று. அண்ணா நல்லா நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கண்ண, பிரதமர் அவர்கள் இளைஞர் தான் உள்ளத்தில். இவங்க சொல்ற அதே லாஜிக் எனக்கு என்ன, 50 வயசுல இளைஞர் அணி தலைவர்னு சொல்றாங்க. எங்க பிரதமர் வந்து பிஜேபியோட இளைஞர் அணி தலைவர்லாம் கிடையாது, அவர் பிரதமர் இளைஞர் அணி தலைவர் தேஜஸ்வி சூர்யா தம்பி இருக்காரு. அதனால இன்னைக்கு பிரதமருடைய செயல்பாடுகளை நீங்க விமர்சனம் பண்ணுங்க. கை நடுங்குதா, கால் நடுங்குதா, விமானத்தில் ஏறும்போது தப்பி தப்பி ஏறாரா, புட்டின கண்ணை பார்த்து பேசுறாரா, காலை பார்த்து பேசுறாரா? உக்ரைன் பிரதமருக்கு கை கொடுக்கும்போது ஷேக் எப்படி இருக்கு? பிரதமருடைய பார்வை சிங்க பார்வை. அண்ணா சொல்றதுல இதுல பேசுவோம். நான் சொல்றது பிரதமர் இன்னைக்கு வாங்கினா அண்ணாமலையை போன்ற இளைஞனை கொண்டு வந்திருக்காரு, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எம்பிக்கள் இன்னைக்கு யங்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி, ஏகப்பட்ட எம்பி இருக்காங்க. ஒரே நேரத்தில் இந்த கட்சி அவ்வளவு இளைஞர்களை திணிக்குது. கீழிருந்து மேல வரணும் இந்த டெமோக்ரஸியில் எப்ப நான் வருவீங்க சொல்லுங்க. அண்ணாமலை வந்து சீமான் அண்ணன் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காருன்னு நீங்க கேட்கறீங்க. சீமான் பத்தி சீமான் அண்ணன் சொல்ல கருத்தை நான் சொல்றேன். எடப்பாடி ஒரு அடிமை. ஏன்பா எடப்பாடிக்கு எல்லாமா பயப்படுவீங்க? அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனா எடப்பாடியை மதிக்க மாட்டான். சீமான் அண்ணன் சொன்னாரா இல்லையா? அந்த வீடியோ நான் விட்டுமானே. அதனால இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது. அதனால அறிவுரை சொல்லுங்க, கேட்டுக்கிறோம், எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சீமான் அண்ணன் வந்து எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் வேற. ஐயா ஃபார்முலா 4, ஐயா நான் ஏற்கனவே சொன்னேன், நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாநில அரசும் இந்த ஃபார்முலா 4 ரேஸ் நடத்துவதற்கு நாங்கள் யாருக்கிட்டையுமே பணம் வாங்கலை. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சு, ஏன்னா என் மேலே சும்மா கேஸ் போடுவாங்க. இதுவரை 5 FIR தமிழ்நாடு அரசு எதுக்கு போட்டாங்கன்னு நான் பேசினதுக்காக. வட இந்திய தொழிலாளர்கள் பண்ணுறீங்களப்பா FIR MLA, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அடிச்சு கொண்டிட்டீங்களேப்பா கடலூரில் FIR MLA, இது மேலே ஏன் FIR போடல? F4 ரேஸை நடத்த ஒரு பிரைவேட் என்டிட்டி அவங்க பேன் நம்பரை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாத்துக்கும் கொடுத்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி இந்த ரேஸை நடத்துகிறாங்க. அதுவும் இந்த நம்பர் யாருன்னு கொஞ்சம் பத்திரிகை நம்பர் இன்வெஸ்டிகேட் பண்ணால் தெரியுது. நம்பரோட பேக்ரவுண்டை பாருங்கள், இவர் எந்த ஊரை சார்ந்தவர், எப்படிப்பட்ட மனிதர். அதனால் இப்படித்தானே இந்த ரேஸே நடக்குது. எல்லாருக்கும் கேஸ் போடுறவங்க இல்லையா? கேஸ் போடல, போட்டால் தெரியும், நான் ரிலீஸ் பண்ணுவேன் டாக்குமெண்ட். எல்லாம் RTGS பண்ணவங்க 10 பேர், 25 லட்சம் கொடுத்தவங்க, 50 லட்சம் கொடுத்தவங்க, இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்ருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறது கூட இல்லைன்னு சொல்லுங்கள். அந்த பேன் நம்பர் இருக்குது, இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் கேளுங்கள். ஆனால் உள்ளே வந்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களாமா அண்ணாமலை என்ன பேசுனதுக்கு பிறகு? அதுதான் இன்றைக்கி அந்த F4 ரேஸினுடைய லட்சணம் இதானுங்கண்ணா. இன்றைக்கி பாருங்கள், பிஜேபியினுடைய சரித்திரத்தில் ஒரு மாநில தலைவர் முதன் முதலாக கட்சி 3 மாதம் விடுப்பு கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த கட்சியிலையுமே கிடையாது, பிஜேபியில் கொடுக்குறாங்க, ஏன்னா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு.
அது இந்த கட்சி படிப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அதற்கு முன்னாடி தலைவர்கள் என்னென்ன, எனக்கு முன்னாடி 1000 தலைவர்கள், எனக்கு அப்புறம் 1000 தலைவர், படிப்புக்கு இந்த கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதையை தான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அதனால இந்த தலைவர் இளைவர்லாம் தேவையில்லை. ஐ ஆல்சோ பிலீவ் எங்கிருந்தாலும் கூட செய்கின்ற பணிக்கு அந்த மரியாதை இருக்கும். சேர்ல இருந்து தான் அதை செஞ்சா தான், அண்ணாமலை இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கனாலதான் மரியாதைன்னு அவசியம் இல்லைங்க. கட்சியில தொண்டனா இருந்து வேலை செஞ்சாலும் அந்த மரியாதை கொடுக்கத்தானே போறாங்க. நாங்கள் தொண்டர்கள், பொறுப்பு தலைவர் பொறுப்பு, அவ்வளவுதான். அடிப்படை எல்லாம் தொண்டர்கள். பதவி இருக்கு போல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெங்காய பதவி, வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்காது. அது மாதிரி தான் தலைவர் பதவி, உரிச்சு உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்காது. ஒரு சேர் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும், ஒரு டேபிள் வெயிட் இருக்கும், ஒரு பெண் இருக்கும். அதை நீங்க பிரமாதமா கூட பாத்துக்கலாம். அந்த மாதிரி நான் பாத்துக்கலாம். அதனால் எனக்கு சந்தோஷம், இந்த கட்சி அனுமதி கொடுத்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து அனுப்புறாங்க. பிரதமர் அவரே அனுப்புறாங்க. அதனால் பெரிய மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி. தலைவர்களும் அந்த பொறுப்பை சுமக்கிறது தயாரா இருக்கிறாங்க. அதற்கு நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன். நன்றி அண்ணா.